அதாவது நேற்றைய தினம் நீட் தேர்வுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்த்தது போலவே தமிழக மாணவர்கள் அகில இந்திய சராசரியை விட குறைவான அளவுக்கு தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த தேர்வு முறையில் இருக்கிற பலவிதமான கோளாறுகள், குளறுபடிகள், கேள்வித்தாள் தயாரிக்கிறதுல இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், இந்த ஆண்டு கூட மொழிபெயர்ப்பு சரியா செய்யல என்கிற அதுல ஏற்பட்டிருக்கிற கேள்வி இருக்கிற தவறுகள், இது போன்ற காரணங்கள் எல்லாம் இந்த ஆண்டும் நம்முடைய தேர்வு விகிதம் தேசிய சராசரியை விட குறைவாக இருந்திருக்கு. மாணவர்கள் மருத்துவ கல்விக்கு ரொம்ப இருபதுபோட தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறலைங்கிற போது அதிர்ச்சியில இப்ப இதுவரைக்கும் ரெண்டு மாணவிகள், உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ரிதுஸ்ரீங்கிற மாணவியும், அதே போல பட்டுக்கோட்டையில மாணவி வைசியா என்கிற மாணவியும் தற்கொலையில மாட்டு போயிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இதை நாங்க வந்து ஒரு தற்கொலை என்று மட்டும் சொல்லல, இது அரசாங்கத்தினுடைய தவறான மருத்துவ கொள்கையினால் நடைபெறுகிற படுகொலை என்றுதான் நாங்க வந்து சொல்றோம். ஏதோ அவங்களா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமை என்பது இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குவது என்பது அரசு, மத்திய அரசு. எனவே மத்திய அரசு இந்த படுகொலைகளை செய்கிற மத்திய அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்க சுட்டி காட்ட விரும்புறோம். மீண்டும் மீண்டும் தமிழகத்திலிருந்து நாங்க வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம், நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். ஏற்கனவே சட்டமன்றத்தினால் ஏகமனதா நிறைவேற்றப்பட்டிருக்கிற ரெண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நாங்க திரும்ப திரும்ப வற்புறுத்துறோம். ஆனா மோடி அரசாங்கம் அடம் பிடிச்சு அந்த நீட் தேர்வை தான் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப போன வருஷம் மருத்துவ கல்லூரி என்பதற்கு மாத்தி இந்த வருஷம் இந்த ஆயுஷ் என்கிற அந்த கல்விக்கும் கூட இந்த ஆண்டு நிறுத்த அந்த நீட் தேர்வை விஸ்தரித்திருக்கிற மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு பதிலா அந்த அரசாங்கத்தோடு வந்து தேர்தல் உறவு கொள்வதும், அவர்தான் மோடி தான் இந்த நாட்டை பாதுகாப்பாரு, அவர்களுடைய தலைமையில் தான் நாடு முன்னேறும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமையினுடைய விளைவு தான் மத்திய அரசு இன்னைக்கு அடம் பிடிச்சு இந்த கொள்கையை கைவிட மறுக்குது. எனவே இந்த ஆண்டு ரெண்டு மாணவிகள் தொடர்ந்து இதே போல நடப்பது தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கனவுகளை தவிடுபடியாக்குறது மட்டுமல்ல, பல உயிரிழப்புகளுக்கு காரணமா இருக்கிற இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து பொதுஜன மாணவ அமைப்புகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இனிமே மோடி அரசாங்கமோ எடப்பாடி அரசாங்கமோ இதை கைவிட வேண்டும் என்றால் ஒரு வலிமிக்க போராட்டத்தை தமிழகத்தில் நடத்துவதன் மூலமாகத்தான் இந்த உரிமையை பெற வேண்டும், அந்த போராட்டத்துக்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி தேர்தலில் தோல்வி அடைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு துயரமான முடிவுகளுக்கு போகிற அந்த முடிவுகளை அவங்க கைவிடணும். மாறாக இந்த தீர்வு, இந்த தேர்வை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மாநில அரசாங்கத்தை எதிர்த்து உறுதியான போராட்டத்துக்கு நடத்த அவங்க முன்வர வேண்டும் என்று அந்த மாணவ மாணவிகளுக்கு நாங்க வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வை தொடர்ந்து இப்ப வந்து இதுல வந்து ஒவ்வொரு மாநிலமும் அவங்ககிட்ட இருக்கிற மொத்த கல்வி இடங்கள்ல 15 சீட்டை வந்து மத்திய அரசு கோட்டாவுக்கு ஒதுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கணும்னா மொத்தத்துல மத்திய அரசு கோட்டாவில 4600 இடங்கள் மத்திய அரசு ஒதுக்கீடுக்கு வந்து சேருது. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 490 சீட்டு வந்து மத்திய கோட்டாவுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆனா கொடுமை என்னன்னா, இந்த 4600 மருத்துவ இடங்களை மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவ இடங்களில் இன்னைக்கு புதிதா வந்து 10% பின்தங்கிய பொருளாதார பின்தங்கிய பகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி SC ST ஏற்கனவே இருக்கிறனால அமலுக்கு வருகிறது. ஆனால் நீண்ட காலமா இருக்கக்கூடிய மண்டல் கமிஷன் சிபாரிசு அடிப்படையில 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த இடஒதுக்கீடு, இந்த சீட்ல இடஒதுக்கீடு வராது, அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு பொருந்தாதுன்னு சொல்றாங்க. இதன் மூலம் நாடு முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி என்பதை நாங்க சுட்டிக்காட்ட விரும்புறோம். போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷமும் இதே மாதிரிதான், இந்த வருஷமும் அமலுக்கு வரலன்னு சொல்றாங்க. எனவே மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மருத்துவ இடங்களில் என்னென்ன இதர பகுதிகளுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு போலவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27% இடஒதுக்கீட்டையும் அமலாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். இப்ப 3ஆம் தேதி பள்ளிகள் எல்லாம் அரசாங்கம் திறந்திருக்குது. நாங்க கூட உரிய பாதுகாப்பு ஏற்பாடு, தண்ணீர் ஏற்பாடு எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னோம். பல இடங்கள்ல பார்த்த செய்தி என்னன்னா, பள்ளிக்கூடம் திறந்திருக்கு, அட்டண்டன்ஸ் போட்டுட்டு மாணவிகளை வீட்டுக்கு அனுப்புற மாதிரிதான் நிலைமை இருக்கு, ஏன்னா தண்ணி ஏற்பாடு பண்ண முடியல. அதுக்கு அரசாங்கம் எந்த ஏற்பாடு பண்ணல. ஆசிரியர்களே நீங்க பண்ணீங்கன்னா ஆசிரியர்கள் எங்க போய் தண்ணி ஏற்பாடு பண்ணுவாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளிக்கூடம் திறப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் கூட தயாரிப்புல இந்த அரசாங்கம் ஈடுபடல.
ஒரு மூணு நாலு சப்ஜெக்ட் வேண்டிய புத்தகங்கள் இன்னைய வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கப்படல, மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படல. அவங்க வேணா நீங்க பழைய புத்தகத்தை போய் ஜெராக்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லி ஆசிரியர் சொல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது. எனவே அனைத்து மாணவர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான இந்த பாட புத்தகங்களை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வந்து வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மும்மொழி திட்டத்தை தமிழ் மத்திய அரசு தன்னுடைய வரைவு கல்விக் கொள்கையில அறிவிச்சார். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது இந்தி கட்டாயம்னு சொன்னதை மாத்தி நாங்க விருப்ப பாடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க வந்து அதை மாத்தல, ஏற்கனவே மாத்திதான் இருந்தது, அதிகாரிகள் வந்து பழைய டிராப்ட் எடுத்து அப்லோடு பண்ணிட்டாங்க, அதிகாரிகள் செய்த தவறுன்னு சொன்னாங்க. எது எப்படியோ என்னன்னா, நாங்க இந்திய கட்டாயப்படுத்தல, ஆனா விருப்ப பாடமா வச்சுக்கலாம் இந்தி உட்பட பல மொழிகள்னு சொல்றாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்க சொல்ல விரும்புவது, மூன்று மொழி கட்டாய மும்மொழி திட்டத்தை அமலாக்கி அதுல ஒரு மொழியை நீங்க விருப்ப பாடம்னு சொன்னா கூட அதுவும் கூட ஒரு வகையில் அது கட்டாயமா வந்து இந்தியை திணிப்பதற்கான நடவடிக்கை தான். எனவே இது இந்தி திணிப்பு இல்லை, விருப்ப பாடம் என்று சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பின்வாசல் வழியாக இந்தியை திணிப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை நாங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1968 இருந்து இருமொழி கொள்கை என்பது அமுல் இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப மும்மொழி கொள்கை என்கிற அடிப்படையில் இன்னொரு மொழியை படிக்க வேண்டிய கட்டாயத்தை மாணவர்களுக்கு ஏன் ஒதுக்கணும், ஏன் தீர்மானம் கட்டாயப்படுத்தணும் என்றுதான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரை மாணவர்களா விரும்பி எந்த மொழியை படிக்கிறதுக்கு இப்ப தடை கிடையாது, அவங்க பல மொழிகளை பல இடங்களில் படிக்க தான் செய்யறாங்க. ஆனால் ஏற்கனவே இருமொழி கொள்கை அவ்வளா இருக்கிற தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை என்கிற அடிப்படையில அது விருப்ப பாடம் என்கிற அடிப்படையில கூட நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது, அதை கட்டாயப்படுத்த கூடாது என்பதை நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். எனவே மும்மொழி திட்டம் என்பதை மத்திய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எட்டு வழிச்சாலை ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் தேர்தல் நேரத்துல பலரும் பல மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து போதுமான அளவுக்கு நாங்கள் நிறைவேற்றோம்னு சொல்லல. இப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே நாகை திருவாரூர் மாவட்டங்கள்ல கடலூர் மாவட்டங்கள்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான ஆய்வு பணி மட்டும்தான் ரொம்ப வேக வேகமா நடக்குது, வயல்கள்ல போய் கல் போடுகிற மற்ற நடவடிக்கைகளை நடத்துறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் எட்டு வழிச்சாலையை பொறுத்தவரையில் ஏற்கனவே வந்து மத்திய உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தடை விதிச்சிருந்ததை வந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க. ஆகவே நாங்க என்ன சொல்ல விரும்ப, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் திடீர்னு தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த நாளே அவங்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வது என்பது, இப்ப எட்டு வழிச்சாலையும் கட்டாயமா நிறைவேற்றுவோம்னு சொல்றது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கட்டாயமா நிறைவேற்றுவோம்னு சொல்றது, இது வந்து தமிழக விவசாயிகள் தமிழக மக்கள் தலையில் கட்டாயமா திணிப்பதாகும், இது விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிப்பதற்கான நடவடிக்கை, எனவே அதை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுகிறோம். நேற்றைய தினம் ஜூன் மாசம் 5ஆம் தேதி இருந்து 10ஆம் தேதி வரை முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் 50க்கு மேற்பட்ட எங்களுடைய இருசக்கர வாகன குழுக்கள் இப்போது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. விரைவில் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எட்டு வழிச்சாலை எதிர்த்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து ஒரு வலுவான போராட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்துவோம் என்பதை சொல்லிக்க விரும்புகிறோம். கடைசியா, இன்னைக்கு தமிழகம் வரலாற்றில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு குடிநீருக்கு தடுமாறுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. அநேகமா பல நகரங்களில் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறை கூட தண்ணீர் கொடுக்கப்படல, 50 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு கணம் தண்ணி கிடைக்காதுங்கிற நிலைமை என்பது இன்னைக்கு இருக்கு. குடி தண்ணீர் மட்டும் இல்ல, இதர தேவைகளுக்கான தண்ணீரே இன்னைக்கு பற்றாக்குறை, தண்ணீரே கிடைக்கலங்கிற நிலைமை ஆளா பறக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆனா எடப்பாடியார் ஏற்கனவே உள்ளாட்சி மன்றங்கள் இல்லாததுனால உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்லாததுனால இந்த தண்ணி பிரச்சனையை கவனிக்கிறதுக்கு அதிகாரிகளும் இப்ப எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, யாரும் பொறுப்பா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எனவே மக்கள் பல இடங்கள்ல போராட வேண்டியிருக்கு, அவங்களை போலீஸை வச்சு அடிக்கிறது வழக்கு போடுறது அல்லது மிரட்டி அனுப்புறது போன்ற காரியங்களை ஈடுபடுறாங்க. எனவே தமிழக அரசு இந்த தண்ணீர் இல்லாமல் அவதிப்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துற அதே நேரத்தில், ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்துல இது ஒரு வாடிக்கையா இருக்கு. அன்னைக்கு ஏதோ தண்ணீர் பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு ஏதோ சமாளிச்சு ஒரு மழை வந்தா
மக்களும் மறந்துடுறாங்க, அரசாங்கமும் மறந்துடுது. ஒரு நீண்ட காலமா மழை நீரை சேகரிப்பதற்கு தண்ணீரை சேகரிப்பதற்கான திட்டங்கள் தமிழகத்துல உருவாக்கப்படல. உதாரணமா பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் காவிரியில சற்றேற குறைய 400 TMC தண்ணி வந்து வந்திருக்கு. 400 TMC தண்ணி பெரும்பகுதி கடல்ல தான் போய் வீடா கலந்துருக்கு. ஏன்னா அந்த முக்கொம்புல அந்த அணையை உடஞ்சதுங்கிறத காரணம் காட்டி பெரும்பகுதியான தண்ணி கடலுக்கு வீணா போச்சு. எனவே கிடைக்கக்கூடிய காவிரி நீரையோ கிடைக்கக்கூடிய மழை நீரையோ சேகரித்து பயன்படுத்துவதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. ஏரி குளங்கள் எல்லாம் மண்மூடி நாசமா போய் கிடக்குது, ஆக்கிரமிப்புல இருக்குது. பல இடங்கள்ல பாசன வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படல, கிணறுகள் ஆழப்படுத்தப்படல. எனவே ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் அமலாக்கப்பட்டது. அதையெல்லாம் இப்ப அரசாங்கம் கவனிக்கிற நிலைமை இல்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழைநீர், இந்த குடிநீர், கோடை காலங்கள்ல குடிநீர் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒரு கணிசமான வருமானத்தை தண்ணிக்கே செலவு பண்ண வேண்டிய நிலைமை என்பது மக்களுக்கு ஏற்படுது. எனவே அரசாங்கம் இப்போ போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்ல, நீர்நிலைகளை ஆழப்படுத்துறது, ஏரி குளங்களை ஆழப்படுத்துறது, பாசன வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாருவது, புதிய தடுப்பணைகளை கட்டுவது, மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவது உள்ளிட்ட இப்படிப்பட்ட காரியங்களை உடனடியாக செய்ய வேண்டும். இதன் மூலம் நிரந்தரமா வந்து தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற இந்த பிரச்சனைகளை உடனே அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். அதே போல 100 நாள் வேலை என்பது இன்னைக்கு முழு இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல திட்டம் 100 நாள் வேலை இருக்கு. இந்த 100 நாள் வேலையை இதை பயன்படுத்தினாலே இந்த ஏரி குளங்களை ஆழப்படுத்த முடியும். ஆனா அதையும் மத்திய அரசும் உருப்படாம ஆக்கிட்டு இருக்கு, மாநில அரசும் செயல்படாம ஆக்குது. ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள் ஒண்ணுமே இல்லாததால கிராமங்கள்ல இந்த திட்டங்கள் செயல்படுத்தல, வேலை வாய்ப்பு இல்லாம மக்கள் அவதிப்படுறாங்க. எனவே 100 நாள் வேலை திட்டத்தை சிறப்பா செய்வதன் மூலம் கூட இந்த கோடை காலத்துல இந்த நீர்நிலைகளை பராமரிக்கிற திட்டங்களை செயல்படுத்த முடியும். வருகிற எங்களுடைய கட்சியுடைய மாநில குழு கூட்டம் தேர்தலுக்கு பிறகு 11, 12, 2 நாட்கள் நடைபெற இருக்குது. எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரியும் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள இருக்கிறாரு. அதுல இந்த பிரச்சனைகள் மீது விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான திட்டமிட இருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து தமிழ்நாட்டுல மின்சார வாரியத்தில் துணை பொறியாளர் தேர்வு, துணை பொறியாளர் நடத்தப்பட்ட தேர்வுல 39 பேர் வெளிமாநிலத்தவர்கள் வந்து பணியில் சேருகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. அதே மாதிரி மத்திய அரசு நிறுவனங்களா இருக்கிற வங்கிகள், ரயில்வே போன்றதுல வெளிமாநில NLC நெய்வேலி கார்பரேஷன் போன்றதுல வெளிமாநிலத்தவர்கள் அதிகமா அதிகாரப்பூர்வமா பணியில சேருகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. மற்றபடி கட்டுமானம் போன்ற பணிகளுக்கு வடமாநிலத்தில் வந்து சேர்றதுங்கிறது கூடுதல் ஆகிட்டு. நாங்க என்ன வற்புறுத்த விரும்புறோம்னா, இது வந்து தமிழக அரசு 2016 நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு திருத்தத்தின் காரணமாக இன்னைக்கு அரசு துறைகளிலேயே வெளிமாநிலத்தவர்கள் வந்து வேலையில் சேருவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த திருத்தத்தை உடனடியா வந்து தமிழக அரசு ரத்து பண்ணணும். தமிழக அரசு சார்ந்திருக்கிற துறைகளில் தமிழகத்தை சார்ந்திருக்கிற ஏழை மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை கொண்டு வரும். அதே மாதிரி மத்திய அரசு நிறுவனங்களா இருக்கிற NLC இருக்கலாம், வங்கிகளா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், ரயில்வேயா இருக்கலாம், அல்லது ஆடிட்டிங் அந்த மாதிரியான வருமான வரித்துறையா இருக்கலாம், இதுலாம் கூட என்னன்னா, ஏற்கனவே அந்தந்த பிரதேசங்கள்ல மட்டுமே வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை மாற்றி அகில இந்திய அளவில் வேலையை ஆள் எடுக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு வெளி மாநிலத்துல இருக்கிறவர்கள் மத்திய அரசு அலுவலகங்கள்ல, நிறுவனங்கள்ல கூடுதலான பணிக்கு ஆள் எடுக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. இதனால் தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்காத நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு சார்ந்திருக்கிற துறைகளில் தமிழகத்தை சார்ந்திருக்கிற இளைஞர்களுக்கு மட்டுமே வேலை கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதும், மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில வேலை வழங்க வேண்டுவதற்கான உரிய திருத்தங்களை தமிழக அரசு முன்மொழிய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் நிறைவேற்றித் தர வேண்டும் என கேட்டுக்கொள்ள வேண்டும்.